ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜம்மு காஷ்மீரில் கட்டப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான செனாப் ரயில்வே பாலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆகஸ்ட் 13ஆம் தேதி, அதாவது போன வாரம், ஜம்மு காஷ்மீரில் கட்டப்பட்டுள்ள உலகின் மிக உயரமான செனாப் ரயில்வே பாலம் வந்து திறக்கப்பட்டிருக்கு. புயல் காற்று மற்றும் கடினமான பருவநிலையை எதிர்கொள்ளும் வகையில் கட்டப்பட்டுள்ள இந்த ரயில் பாதை திட்டம் வந்து காஷ்மீர் பள்ளத்தாக்குடன் ஜம்முவை இணைக்குது. பிரிட்டிஷ் ஆட்சியில் துவக்கப்பட்ட ரயில்வே துறை வந்து இந்தியாவோட பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்தியாவோட ரயில்வே துறை வந்து உலகின் மிகப்பெரிய ரயில்வே துறைன்னு சொல்லப்படுது. டெக்னாலஜியோட வளர்ச்சிக்கு ஏற்ப ரயில்வே துறையும் பல வளர்ச்சிகளை கண்டிருக்குது. அந்த நோக்கத்தில் தான் காஷ்மீரை இந்தியாவின் பிற பகுதிகளுடன் இணைக்கும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது தான் இந்த செனாப் ரயில்வே பாலம். செனாப் நதியின் குறுக்கே இந்த ரயில் பாலம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பாலத்தில் மணிக்கு 266 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் சென்றாலும் தாங்கக்கூடியதுன்னு சொல்லப்படுது. இந்த செனாப் பிரிட்ஜ் வந்து 28,000 கோடி டாலர் செலவில் கட்டப்பட்டிருக்கு. இதோடைய ஆயுட்காலம் வந்து 120 ஆண்டுகள்னு சொல்லப்படுது. இந்த பாலத்தில் நிலநடுக்கம் வந்தாலும் 8 ரிக்டர் வரை நிலநடுக்கத்தை தாங்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக தீவிரம் கொண்ட குண்டு வெடிப்புகளையும் தாங்கும்னு சொல்லப்படுது. இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த திட்டம் வந்து காஷ்மீரில் நார்த் சைடில் இருக்கிற பாரமுல்லா டிஸ்ட்ரிக்டையும் நியூ டெல்லியும் இணைப்பது தான் இந்த ப்ராஜெக்டோட ஸ்டார்டிங் பிளானாக இருந்தது. 2002 இந்திய பிரதமராக மதிப்பிற்குரிய திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பதவியில் இருந்த காலத்தில் இந்த பாலம் அமைப்பு திட்டம் வந்து போடப்பட்டது. அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் வந்து அவர்களுடைய அரசாங்கத்தில் இந்த திட்டத்திற்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்பட்டது. ஆனால் வானிலை மற்றும் ஒப்பந்த பிரச்சனைகள் காரணமாக இந்த திட்டம் வந்து பல தாமதங்களை சந்திச்சிருக்கு. 2019ஆம் ஆண்டின் இறுதிக்குள்ளே இந்த கட்டுமான பணிகளை முடிக்கணுன்ற நோக்கத்தில் 2017ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மீண்டும் இந்த பாலத்தோட கட்டுமான பணிகள் வந்து தொடங்கப்பட்டது. ஆனால் மறுபடியும் வானிலை பிரச்சனைனால தாமதமாயிருச்சு. அதுக்கப்புறம் 2020 கொரோனா வைரஸ் தொற்று நோய் காரணத்தினால இந்த கட்டுமான பணி வந்து திரும்பியும் தாமதமாயிருச்சு. அதுக்கப்புறம் பல தடைகளை தாண்டி இந்த செனாப் பிரிட்ஜ் வந்து ஆகஸ்ட் 13ஆம் தேதி 2022 இந்த செனாப் ரயில்வே பாலம் வந்து திறக்கப்பட்டிருக்கு. இந்த ரயில் பாதை திட்டம் வந்து காஷ்மீர் பள்ளத்தாக்குடன் ஜம்முவை இணைக்கிறது. இந்த செனாப் பிரிட்ஜோட நீளம் வந்து 2,156 அடின்னு சொல்லப்படுது. இந்த பிரிட்ஜோட உயரம் வந்து 1,178 அடி, வளைவு வந்து 1,570 அடின்னு சொல்லப்படுது. இந்த செனாப் பிரிட்ஜ் வந்து கடல் மட்டத்திலிருந்து 16,000 அடி உயரத்தில் அமைந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து உலகத்திலேயே அதிக உயரமான பாலம்னு சொல்லப்படுது. இந்த செனாப் ரயில் பாலம் வந்து உலக அதிசயங்களில் ஒன்றான ஈஃபில் டவரை விடையும் அதிகமான ஹைட்னு சொல்லப்படுது. ஈஃபில் டவரோட உயரம் வந்து 324 மீட்டர், செனாப் பிரிட்ஜோட உயரம் வந்து 389 மீட்டர். ஸோ செனாப் ரயில் பாலம் வந்து ஈஃபில் டவரை விடையும் 35 மீட்டர் அதிகமான உயரத்தை கொண்டிருக்குது. இந்த பிரிட்ஜை கட்டுறதுக்கு இந்திய மதிப்புப்படி 1,250 கோடி ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நார்த் ரயில்வே துறையோட மிகப்பெரிய சாதனையாகவும் இந்த செனாப் பிரிட்ஜ் கருதப்படுது. இந்த ரயில் பாதை திட்டம் வந்து காஷ்மீர் பள்ளத்தாக்குடன் ஜம்முவை இணைக்குது. இந்த வருஷம் ஆகஸ்ட் 13ஆம் தேதி இந்த பாலம் வந்து திறக்கப்பட்டிருக்கு. இந்த வருஷம் டிசம்பர் மாசத்துல, அதாவது 2022 டிசம்பர் மாசத்துல இருந்து இந்த செனாப் பிரிட்ஜ் வந்து போக்குவரத்துக்கு தயாராகும்னு சொல்லப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வந்திருக்கும்னு சொல்லி நம்புறேன். வேற ஒரு வீடியோல நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை.